Follow me. Sorry guys, என்னாச்சுன்னா கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டேய் தம்பி ஓரம்ப்ரா, நாய் வேறு குறுக்க வந்துடுச்சிங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ அறவெளி க்ளோப் போயிட்டுருக்கோம். அறவெளி க்ளோப் வந்து இங்கேருந்து மேப்பில் 15 கிலோமீட்டர்ஸ் காட்டுதாங்க. இங்கேருந்து இங்கேருந்து 15னா ஓகே, போயிடலாம். கொஞ்சம் அறவெளி பீச் வந்து போயிட்டோம், போய் அங்கே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அறவழி க்ளோப் போகிறோம். ஆக்சுவலாக இதுதாங்க அவன் சொன்னது, ஒரு க்ளோப் மாதிரி இருக்கும், பார்க்கலாம், டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அறவழி க்ளோப் தான் சொன்னான். ஆக்சுவலாக வந்து பீச்சும் இருக்குங்க, நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் வந்து இந்த வாக்ஸ்டர் பீச்சில் வந்து இடம் நல்லா இருந்தது. ஆனால் வந்து நம்மளால் வந்து அந்த கால் நினைக்கல, குடிக்க முடில, அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே பண்ண முடில, அது மாதிரி இருந்துச்சு ராக்ஸ்டார் பீச்சில். பட் ஆனால் இங்கே அறவழி பீச் அப்படி கிடையாதுங்க. நல்லா கால் நினைக்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான சரி, சூப்பரான இடம். ஐயோ ரோடு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஐயோ தெரியாது தெரியல, டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:16 ஆகுது. எப்போ அறவழி பீச்சிலேருந்து 11:15 கிளம்பணும், 11:10 கிளம்பணும். அங்கேருந்து இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு அங்கேருந்து எடுத்து பார்க்குறேன். பெட்ரோல் வர அடிக்கணுங்க. ரைட்டா? ரைட்டு போகணுமாங்க. அதுலேருந்து ஆக்சுவலாக நம்ம வண்டி வந்து 120ன்ற வந்து 125 வரையும் அசால்ட்டாக இருங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்லாண்டாக ஸ்பீடு அப்படி தான் ஏறும். இப்போ வரைக்கும் வண்டி எடுத்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இன்ஜின் பிக்கப்பில் கொஞ்சம் கூட அடி வாங்கினது இல்லைங்க. அப்படியே திரும்பினா அப்படியே த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து 125 வரைக்கும் அப்படி இருக்குங்க. சான்ஸே இல்லை அப்படி சொல்லணும். இப்போ டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 12 ஆகிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து வரதுக்குள்ளே இப்போ எங்கேன்னா இருக்கோம்னா ஆரோவெளி க்ளோபில் இருக்கோம். இப்போ தான் வந்தோம். ஆக்சுவலாக இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ளே போயிட்டு என்ன எதுன்னு நான் சொல்கிறேன். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 12:00 கரெக்டாக. இப்போ தான் ஆரோவெளிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் பாஸ்லாம் வாங்கி ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றும் இந்த மாதிரி தாங்க, உள்ளே இடம்லாம் அப்படி தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு இப்போ உள்ளது வரைக்கும் நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் எதுவும் பெருசாக எதுவும் பார்க்கல. ஃபுல்லாக இந்த ஓல்டு மானுமெண்ட்ஸு அது வந்து மெமரிஸ் மட்டும் ஒரு போர்ட்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. நான் வச்சுருக்கேன், கிளிம்ஸ் வச்சுருக்கேன், கிளிம்ஸ் போடுறேன் பாருங்கள். மற்றபடி இப்போதைக்கு எதுவும் பார்க்கல. ஒரு க்ளோப் ஒன்று இருக்காங்க, அதான் இந்த மேட்ரிமண்டியர் க்ளோப்னு சொல்லி ஒன்று, அதுதான் வந்து இங்கே வந்து அறவெளி க்ளோபோட இது. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த டூரிஸ்ட் டைம், இந்த கோவிட் டைம்னால அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுன்னு இல்லை, கிட்ட போய் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு தனி பாசஸ் கொடுத்து அந்த பாஸ் வச்சு நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்குது. பாஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ அங்கே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் உங்கள்கிட்ட போயிட்டு நான் அதை காட்டுறேன் எப்படி இருக்கு. கொரியா க்ளோப் வந்தாச்சு. என்ன ப்ளாக் ப்ளாக் வா, உள்ள வா, சொல்லுடா சொல்லு. இதே ஃப்ரெண்டு, ஹாய் சொல்கிறா. யூடியூப் சேனல் ஆ எடுப்பா. அது பின்னாடி இருக்கல, அதுதான் க்ளோப். இவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து இதெல்லாம் பார்த்தது எல்லாமே வந்து அந்த க்ளோப் தான். இதுதான் அங்கே இவ்வளோ ஹைப் எடுத்து இவ்வளோ இவ்வளோ எடுத்து எல்லாமே வந்து எல்லாமே ஒன்று தான் பாருங்க. இங்கே ஜூமில் காட்டுறேன். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுச்சு. இப்போ இப்போதைக்கு எல்லாம் ரைட் ஃபுல்லாக முடிஞ்சது. போனால் இந்த எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஓரளவுக்கு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்து பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு, கிளம்புறோம், ரெடி ஆகிடுச்சு, போகணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒன்றும் ரொம்ப பிளான் பண்ணிலாம் வரலங்க, அதனால் ஒன்றும் என்ஜாய்மெண்ட் பண்ணலை. பீச்சுக்கு போகிறோம், ஏன்னா அந்த ராக்ஸ்டார் பீச் பார்த்துருக்கேன், அதனால் அங்கே குளிக்க முடியாது தெரிஞ்சதால ஒன்றும் நான் ரெடியாகவே வரலை.
ஆனால் வந்து அரவலி பீச் வந்து சீரியஸாக சொல்லணுங்க, செம்ம இடம் அது. அது குளிச்சிருக்கலாம் பட் ஆனால் அது என்ன நினச்சிட்டு தெரில, குளிக்க முடியல. ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரல, அதான் உண்மை. அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம குளிக்கிறோம் அதுதான். ஆனால் அப்புறம் அந்த அரவலி குளோபு வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே ஏதாவது தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷன்னால அங்கே நாங்கள் உள்ளே போக முடியல, வெளியில தான் பார்த்தோம். வேற என்ன, நெக்ஸ்ட் டைம் அது திறந்துக்கிறப்ப வேணால் வந்து பார்க்கலாங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை அந்த சொல்லிக்க. பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்த்தோம் இன்றைக்கான இல்லை, ஆனால் எல்லாருமே வந்து மாஸ்க்கோடு தான் வராங்க வெளியில். கண்டிப்பாக நீங்கள் வெளில போகும்போது மாஸ்க்கோடு போங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. ஏன்னா வந்து தேர்வு வேறு வந்துகிட்டு இருக்கு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க, அது என்னென்ன கண்டிப்பாக சீரியஸாக நம்ம எடுத்துக்கணும் அதை. ஏன்னா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க கஷ்டப்பட்டு எல்லாமே செய்கிறாங்கன்னும்போது நம்மளும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அவ்வளோதாங்க, இப்போ நான் கிளம்பிட்டேன். இப்போ எப்படின்னு ஒரு 1 hour வீட்டுக்கு போய் சேர்ந்துதான். அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாகு. பார்ப்போம், இது கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை, அதுமாரியே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுறேங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுறேன். ஓகேங்க, நான் போய் கிளம்பணும். நான் கிளம்பிட்டு நான் மோட்டோ வ்ளாக் பண்ணிட்டு ஓகே கைஸ். இப்போ பாண்டிலேருந்து கிளம்பிட்டோம். டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 7:40 ஆகுது. 7 PM கிளம்புனது, ஆனால் பசங்கள்லாம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் சாப்பிட்டு வர்றதுக்கு அவங்க லேட்டாக ஆனதால் இப்போ ரொம்ப ஒரு 3/4 hour லேட்டாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. இப்போலேருந்து போனோம் அப்படின்னா இப்போ கடலூருக்கு 24 km இருக்குது. இதில் வந்து பாண்டி வந்து ஒரு 3 checkpost இருக்குங்க, அதை பார்த்து தான் போகணும். ஸோ வந்து இப்போ இதுலேருந்து போகணும், கடலூர் போயிட்டு கடலூர்லேருந்து இப்போ வந்த வழி தாங்க. அப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது என்ன விழுப்புரம் வழியாக வந்தாங்க, பண்ருட்டி விழுப்புரம் அப்படி வந்து கூலினூர் வழியாக வந்ததால் அவங்க பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரோடு ரொம்ப மோசங்க அது. ஆக்சுவலாக சென்னை ரோடு அது, பண்ருட்டி போகிற ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். முடிஞ்சால் நான் ஒரு நாள் அதில் போய் பார்க்குறேன், நான் போய் காட்டுறேன். அதில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடு. இப்போ கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:45. இப்போலேருந்து எப்படியாவது வந்து 24 kilometers டிராஃபிக் இல்லை, எப்படி இருக்கும் ஏதுன்னு தெரில. நேற்று நைட்டு தான் வந்தேன். ஐயோ பாருங்க எப்படி வராங்க. ஓகே, நல்ல கேமராவை வாங்கணும் பட் ஆனால் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால அந்த அளவுக்கு பைசா போட்டு வாங்க முடியல. அதனால் ஏதோ நல்லா கொஞ்சம் ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு கேமரா எடுத்துகிட்டு பண்ணியாச்சு. நைட்டில் வந்து நல்லா இருக்காது இது கண்டிப்பாக. ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் முன்னப்பின்னதாங்க இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த வாட்டி மட்டும். டே டைமில் ஃபுட்டேஜ் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நைட்டில் போகிறோமா, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிராஃபிக் இருக்கும் ஒன்று, யாருக்கு இருக்க வர போகிறான்னு தெரியாது இன்னொன்று, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க நிதானம் இல்லாமல் அது ஒன்று. நம்மளால் பகல்னா கூட ஏதாவது இப்படி அப்படி ஏதாவது தெரியும் வழி அப்படின்னு ஏதாவது சமாளிச்சுக்கலாம். பட் நைட்டு நேரன்றதுனால என்ன பண்ணுறதுன்னு நமக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நைட்டில் எனக்கு ட்ராவல் பண்ணே பிடிக்காதுங்க. ஒன்று இந்த லெஃப்ட்டு, சரி ஓகேங்க. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு லாக் பண்ணுறேன். ஓகே கேஷ், இப்போ டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:19 ஆகுது. நான் கடலூர் ரீச் பண்ணிட்டேன். வர்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக், ஹெவி டிராஃபிக்குங்க. நடுவில் பூந்து 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 வர்றதுக்குள்ள ரொம்ப போதுன்னு ஆகிடுச்சு. அதனால தாங்க என்னால் லாக் பண்ண முடியும். இப்போ கடலூர்லேருந்து இப்போ குளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, இப்படிதாங்க. அதுதாங்க ரைட் பிளான். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறது, வேறு எங்கேயும் போகிறதால இல்லை. பகல்னா கூட பரவாயில்ல, வேற எங்கேயாவது போயிட்டு போகலாம். ஆனால் இப்போ வந்து நைட்டுங்கிறதுனால வாய்ப்பே இல்லை. எங்கே போகிறது, நேராக விட்டால் வீட்டுக்கு. எங்கள் அப்பா வேறு இதுவரை 4 times ஃபோன் அடிச்சார், இன்னும் வரல வீட்டுக்கு வரலன்னு. ஸோ கண்டிப்பாக வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்பாவுக்கு பயந்த பயம் இல்லை, அவங்க பயந்து அவங்க பயப்படுறாங்க. இவ்வளோ தூரம் பைக்கில் போயிருக்கான்,
என்ன வரல அப்படின்னு போது என்னாச்சு இதுக்கப்புறம் என்னங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முக்கால் நேரத்தில் ஹாஃப் அன் ஹவர் போகுது கரெக்டாக இருக்கும் ஹாஃப் அன் ஹவரில் வீட்டுக்கு போயிடலாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பாண்டிச்சேரி போய் வந்தாச்சு ஒரு வழியாக அடுத்தடுத்து பிளான்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தூக்குறோங்க ஆக்சுவலாக வந்து ரைடு பிளான் பண்ணக்கூடாது ஆனால் இப்படி இந்த இடத்துக்கு போக போகிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் போகணும் இல்லை இந்த மாதிரி இடம் என்ன இடம்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு ஓவர்வியூவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு போகிறோம்னு வச்சு அது நம்ம கண்டிப்பாக எப்படி முடிவு பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து இப்படி போகிறோம் இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊருக்கு போவோம் ஓகேவா அது வந்து முடிவு இல்லை திடீர்னு ஒரு பிளான் போட்டு கிளம்பிடுவோம் இங்கே போகிறோம் ஆனால் வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது ஒரு ஓவர் வியூ ஒன்று பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுதாங்க பண்ணாமட்டு நான் என்ன இப்போ பாண்டிச்சேரி போகிறோன்னு சரி ஜாலி பாண்டிச்சேரி போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன் ஆனால் வந்து எங்கே போகிறோம் எப்படிலாம் போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு ஐடியா கூட தெரியல எனக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே பிளான் பண்ணாமல் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி பண்ணியாச்சுக்க பண்ணிட்டு வந்தாச்சு ஆனால் இதுவும் ஒரு வழியான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இனிமேலாம் தனியாக வந்து போனதில்லை ஸோ கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் டைரியில் எழுதிக்க வேண்டிய ஒன்று அப்படிதான்டா அப்படி தான் போ அப்படியே வந்தாரு ஒரு இண்டிகேட்டர் போடல ஒன்று போடல அப்படியே சர்க்குலர் கட்டு வண்டி ரேஸராக ட்ராக் ரேஸராக இருப்பார் போல் அப்படியே சர்க்கு வளர்த்துட்டு போவோம் போலாள் இதே நம்ம நேராக தான் வரேன் சொல்லிட்டு நம்ம வேகமாக போயிருந்தோம் நீங்கள் ஒரே குத்து மண்ணை நக்கி தரைய அப்படின்னா ரோட்டை நக்கிட்டு கிடப்பாங்க நான் போய் சேர வேண்டிதான் எவ்வளோ தூரம் வந்தாச்சு ஜாலியாக போகிறோம்னு சொல்லிட்டு நான் மட்டும் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க அதை பார்த்தா திரும்பி இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது ஓகேங்க இது கடலூர் வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் நம்ம ஸ்டேட் வந்தாச்சு டிஸ்ட்ரிக்ட்டு நம்ம ஸ்டேட் வந்தாச்சு ஸோ கொஞ்சம் தைரியமாகவே வண்டி ஓட்டலாம் ஏன்னா கொஞ்சம் அக்சசபிள் பண்ண முடியும் ஏதாவது பிரச்சனை கூட வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ்னால் கூட ஈஸியாக இருக்கும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் ஏதாவது என்ன தான் அங்கே தமிழ் பேசினாலும் அது வேறு ஸ்டேட் இல்லை அதனால் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்னாலே கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கணும் கொஞ்சம் ரூல்ஸு அப்புறம் எல்லாம் பார்த்து தான் இருக்கணும் அது கல்யாணம் கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக வரலாம் பிரச்சனையே இல்லை ஹேட்ஸ் ஆஃபியா அவனுக்கு ஈவன் நான் கூட வந்து சில டைம் வந்து இண்டிகேட்டர் போடாமலே வளைஞ்சிருவேங்க நானே தப்பு பண்ணுவேன் தான் இல்லைன்னு சொல்லலை நான் மற்றவங்கள குறை சொல்லலை சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும்ல நம்ம தப்பாக நம்ம தப்பாக கற்றுந்துருப்போம் ஆனால் அதை இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அதை கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க அவருங்க கரெக்டாக போகிறார் வருங்க இருக்குது ஆக்சுவலாக வந்து சூப்பரான ரோடு நம்ம மாட்டி க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டேக்கலாம் இதுக்கப்புறம் வர ரோடு ஃபுல்லுமே அப்படி தாங்க இருக்கும் நான் சொன்னதாக கொடுக்கேன் அந்த கடலூர்லேருந்து விருதாச்சலம் வந்து ஒரு சூப்பரான ரோடு அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு இந்த ரோடு தாங்க அது நம்ம மாட்டி க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் என்ன நான் வரும்போது வந்து வரும்போது காட்டினாலங்க ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா அது இந்த ஏரியா தாங்க எப்படி இப்போ ஆனால் இப்போ வந்து சுத்தமாக வந்து வண்டியும் போல் ஒன்றும் போல் நல்லாயிருக்கு பாருங்க ஏன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டேனே ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேங்க இந்த மாதிரி இந்த ரோட்டில் தான் வந்து ஒரு வாட்டி ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்துட்டு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக ரோடு நல்லா இருக்கட்டும் வாட்டி திருவிட்டு கிளம்பிட்டுங்க பிடிச்சி மேஞ்சிட்டு போயிட்டேன் நான் வாட்டியும் பார்த்தா சிதம்பரம் வந்துடுச்சு என்னடா சிதம்பரம் வந்துடுச்சு நம்ம வந்த ரோட்டு இது இல்லையே அப்படின்னு பார்த்தா சிதம்பரம் அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா மேப் எடுத்து பார்க்குறேன் தம்பி நீங்கள் சிதம்பரம் ரோட்டு வந்துட்டீங்க நீங்கள் எப்படியே வந்த வழியிலே பின்னாடி போயிட்டு ஒரு ரைட்டு ஒன்று வரும் அதில் கட் பண்ணாமல் விட்டீங்க அதில் போங்க கடலூர் ரோடு வரும் அதை பிடிச்சி நீங்கள் நேவெளி போங்க நம்ம கூகுள் மாமா சொல்லிட்டாரு வேறு என்ன பண்ணுறது அவர் அதே இதில் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து போயிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சு அதனால தான் கரெக்டாக கேட்குறேன் ஏன்னா இப்போ அதே ரூட்டில் வரேன் நான் எந்த இடத்துல கட் ஆகும் தெரில எனக்கு அதை நான் பின்னாடிக்கிறவன் தான் சொல்லணும் நான் சொல்ல வைப்போம் கேட்டுகிட்டே வருவோம் எங்களாக இருப்போம் எங்களாக இருப்போம் அவனும் கான்சியஸாக இருப்பான் நம்மளும் சொல்லிப்பான் சரி ஓகேங்க இப்போ நான் சரி ஓகேங்க நான் வந்து அந்த குறிஞ்சிப்பாடி ரோட்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேங்க ஓகேங்க நம்ம அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:37 ஆச்சு அதில் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டோங்க இதாங்க அந்த ரோடு சொன்னேன்
நம்ம மடியில் நேராக போக முடியாது. அந்த ரோடை பிடிச்சிட்டேன், அது ரைட் கட் பண்ணணும்ல, கரெக்டாக கரெக்டாக கட் பண்ணி வந்தாச்சு. அது ஆக்சுவலாக இது என்ன ரோடு அப்படின்னா, ஏன்னா அதை காட்டியிருக்கணும், நான் அதை காட்ட மறந்துட்டேன். சிதம்பரம் நேராக வந்து கடலூர்லேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு டிவைட் ஆகுங்க, ஒன்று பிரிட்ஜு வே, இன்னொன்று வந்து லெஃப்ட் கட்டாகி போகுங்க. அந்த பிரிட்ஜில் போனீங்கன்னா இந்த ரோட்டு பிடிச்சிடலாம், குளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, குருதாச்சலம், இந்த ரோடை பிடிச்சிடலாம். அந்த லெஃப்டில் இருக்கிற ரோடை பிடிச்சிங்கன்னா டேரக்டாக சிதம்பரங்க, அந்த ரோடு சிதம்பரம் போகும். நான் போன வாட்டி போகும்போது அந்த ரோட்டில் தான் போயிட்டேன். அப்புறம் அங்கேயிருந்து பிடிச்ச பின்னாடி வந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போகும்போது நான் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் குவாலிட்டியாக கொடுக்க பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு, வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்குமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தாங்க. லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் நினைக்கலாம் சாதாரண ஒரு லைக் தான், அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு. நல்லாயிருக்கு என்ன போது ஒரு லைக் கொடுத்தோம் அப்படின்னா உங்களை ஒரு மோட்டிவேஷன் டே நல்லா இருக்கலாம், அதை நீ செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எனக்கு சொல்ல முடியாதுங்க. ஆனால் வந்து அந்த லைக்கு தான் எனக்கு அதை சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க, ஒரு மெசேஜ் வந்து எனக்கு அந்த லைக் சொல்லும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்குன்னு இல்லைங்க, எல்லா யூடியூபர்ஸுமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லைக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு மோட்டி ஒன்று ஒன்றும் மோட்டிவேஷன் தாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ண அவங்க இன்னமும் அவங்களோட வந்து டெவலப் பண்ணி எப்படிலாம் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ பண்ணுங்க, அதை வந்து என்றைக்குமே வந்து இதை பண்ண வேணாம் நினைக்காதீங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் சேர்த்து டேரெக்டாக குறிஞ்சிப்பாடி, அப்புறம் வந்து வடலூர், அப்புறம் நெய்வேலி தாங்க. ஓகேங்க, நான் வந்து வடலூர் போயிட்டு வாக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:05 ஆகிடுச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வடலூர் வந்துட்டோம். வடலூர் வந்தாச்சு. அப்படி இப்படி எப்படி எப்படின்னு பண்ணி பார்த்தீங்களா என்னாச்சுன்னு. ஒருத்தர் இந்த நடு ரோட்டில் நிற்கிறாரு வண்டியை வச்சுக்கிட்டு, ஒரு லைட்டு இல்லை எதுவுமே இல்லை, கிட்ட வந்து பார்க்க வந்தால் எனக்கே தெரியுது அவர் நிற்கிறாருன்னு. என்ன ஓப்போ இதுதாங்க, இது வந்து வடலூர் ரவுண்டாலாம். இதில் வந்து லெஃப்ட் போனால் சிதம்பரம், கும்பகோணம் அப்படி போவோம். ரைட்டு போனால் சென்னை ரோடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனால் விருதாச்சலம் ரோடு. நான் சொன்ன ரோடு இதுதாங்க. இந்த லெஃப்ட்டில் இந்த ரைட்டில் போனால் ஒரு ரோடு வரும் சொன்னல, ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்கும், வண்டி ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு. அது இந்த லெஃப்ட் ரோடு தாங்க, ரைட் ரோடு தான், சாரி ரைட் ரோடு தாங்க. சரிங்களா, தலையில் கரெக்டாக கரெக்டாக போட்டுருவாரு. இப்போ ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்டை கொண்டு போய் அவன் ரூமில் ட்ராப் பண்ண போகிறாங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து டவுன்ஷிப் பண்ணுறதுனால நான் வந்து இந்த பண்ருட்டி ரோட்டில் இதுலேயே நேராக போனோன்னா இந்திரா நகர்னு ஒரு இடம் வரும், ஆர்சிக்கிட்டு சொல்லுவாங்க. அதுதான் என்ட்ரி ஃபார் அ டவுன்ஷிப், ஒன் ஆஃப் த என்ட்ரி. அது ஒரு வழி, இன்னொன்று வந்து வந்தாருக்கு வழியாக போகணுங்க. என்னடா போகிறியா இல்லை நிற்கிறியானே தெரிய மாட்டேது, இந்த பக்கம் அந்த பக்கம் அலட்டுறாயா போட்டு. அனைமா ரெண்டு கார் நிறுத்தத்துக்கு இடம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, ரொம்ப பண்ணிட்டு போகிறாரு. ஓகே, இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:51 ஆகுது. ஆக்சுவலாக வந்து கேமராவோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க. என்னடா நீ ரைடு ஆரம்பிச்சதுலேருந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிய அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக எனக்கே தெரிலங்க அது எப்படி. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு மணி நேரம் டைம் ஃபுட்டேஜ் இருந்தது, நான் அதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் முடியலை, அதுக்குள்ளே எப்படி ஃபுட்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, எப்படி ஆச்சு தெரில. ஸோ வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்குங்க. ஏன்னா பாதியிலே வந்து வாகம் முடித்தோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது, அது இது நல்லதுக்கும் இல்லை கூட. ஸோ வந்து எப்படியாவது வாகம் முடிக்கணும், கரெக்டான ஒரு இதில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட் கேமரா வச்சு மொபைல் ஹோல்டரில் வச்சு உங்களுக்கு என்னோடய முடிவுரையை நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் நல்லா போச்சு, ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் நல்லா சொல்ல முடியும். நல்ல கண்டிப்பாக அடுத்த ரைடு கண்டிப்பாக கரெக்டாக பண்ணுறோம், நம்ம எதுவுமே தப்பு பண்ணாமல் பண்ணுறோம் இந்த வாட்டி. ஓகேங்களா, இது அடுத்த வாட்டி நான் கரெக்டாக பண்ணுறேங்க. இந்த வாட்டி இந்த அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு இல்லை, இதெல்லாம் இஷ்யூ இதெல்லாம் வந்து இருக்குன்னு. கண்டிப்பாக அடுத்த ரைடு இதெல்லாம் இருக்காது,
டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறாங்க உங்களுக்காக. அடுத்த ரைடுக்காக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த ரைடு தரமாக பண்ணுறோம். எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக எல்லாம் இப்போ பண்ண இப்போ வந்த கிளாத் எல்லாத்தையும் இது பண்ணி கரெக்டாக அடுத்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் போட போகிறோம். இதுதாங்க செட் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் உங்களுக்கு பார்க்குறேங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்டார் இது உங்கள் ஸ்டார் பிளாக்ஸ்.